வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் இணையதளத்தில் செம்மையாக பரவிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் ஏகப்பட்ட இதில் எங்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தனுசை பிரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து தன்னோட கேரியரில் மட்டும்தான் இப்போ கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. முசாஃபிர் அப்படின்ற ஒரு லவ் ஆல்பம் சாங்கை வந்து கடைசியாக இயக்கி முடிச்சிருக்காங்க. அந்த ஆல்பம் பாடலை தொடர்ந்து ஒரு திரைப்படத்தை இயக்க முடிவு பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோவாக சிம்புவை நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்களாம். இந்த தகவல் தான் இப்போ வந்து எல்லா பக்கமுமே பரவிக்கிட்டு இருக்கு. சிம்புவும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் ஒரு காலத்தில் காதலிச்சாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களும் ஒரு சில காரணங்களால் பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் சிம்புவுக்கு தன்னோட முன்னாள் காதலிகள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இருக்காது. ஏன்னா ஹன்சிகா கூடயும் ஒரு படத்தில் நடித்தாச்சு. லவ் பிரேக்கப்புக்கு அப்புறம் நம்ம நயன்தாரா கூடையும் நடித்தாச்சு. அதனால் சிம்புவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்கிற கதை சிம்புவுக்கு பிடிக்குமா அப்படின்றது தான் சந்தேகம். அப்படியே பிடிச்சாலும் சிம்பு கையில் இப்போ ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் இந்த படத்தை பற்றி யோசிக்க முடியும். அவங்க வந்து ஹீரோவாக சிம்புவை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றின எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இப்போ வரைக்கும் வரலை. வந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளால் எதா இருந்தாலுமே நம்ப முடியும். சிம்புவும் அது போக இப்போ சமீபத்தில் பிக்பாஸில் வந்து தன்னோட அடுத்த படத்தோட அப்டேட்லாம் கொடுத்தாரு. வெந்து தணிந்தது காடு வந்து முடிஞ்சிருச்சான். ஒரு ஸ்டண்ட் காட்சிகள் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தார். அது போக ஒரு 2-3 வாரம் நல்லா தாடி வளர்த்துட்டு 10 தலை படத்தோட ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறாராம். அதை முடிச்சுட்டு கொரோனா குமார், அதுக்கப்புறம் தான் என்னென்ன படத்தில் நடிக்க போகிறாருன்றது அவருக்கே தெரியும். இப்போதைக்கு 10 தலை கொரோனா குமார், அடுத்தடுத்து அந்த ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்க இருக்காரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் நடிப்பாரா சிம்பு, அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.